வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சிகளிலே நான் தாய்மாமன்கள் என்ற சூழலை பற்றி நான் கூறியிருந்தேன். இம்முறை இன்னும் ஒரு தளம் பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாட விரும்புகிறேன். அது இந்த பள்ளிப்படை கோவில்கள் என்பது பற்றிய ஒரு கருத்து நிலை. எங்களுடைய மரபிலே பல்வேறு விதமான கோவில் முறைமைகள் உண்டு. இதனுள் பள்ளிப்படை கோவில்களும் மிக முக்கியமானவை. இந்த பள்ளிப்படை கோவில்களை சமாதி கோவில்கள் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அதாவது, இறந்து போன ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்கம் செய்த அந்த சமாதி மீது ஒரு கோவிலை கட்டுதல், அது அந்த கோவிலை பள்ளிப்படை கோவில்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு ஒன்று உண்டு. இது இந்தியா எங்கனும் இந்த மரபு பரவி இருக்கிறது. ஒன்று, அடிப்படையாக மக்களுடைய ஆரம்பகால மரண சடங்குகள் முறைகளில் இந்த பள்ளிப்படை முறைமை இருந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு சமய வழிபாட்டு முறையாக பேணப்படவில்லை. உதாரணமாக, நம்முடைய தமிழ் சமூக வரலாற்றிலும் மயானங்களில் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது. அந்த அடக்கம் செய்கின்ற மரபு டோல்மன்ஸ் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த டோல்மன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு மரபு இறந்தவரை மதிப்புடன் அவரை அடக்கம் செய்து நிலத்துள் புதைத்து விடுதல் என்பதுதான். அதை பிற்காலத்தில் அதை ஒரு வழிபாடு முறையாக அதை மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அவரை புதைத்த இடம் பின்பு ஒரு வழிபாடு தலமாக மாறுகிறது. ஆகவே அவற்றில் இருந்து தான் எங்களுக்குடைய அந்த வழிபாட்டு மரபும் கோவில் மரமும் உருவானது என்றொரு கருத்து நிலை கூட உண்டு. அநேகமாக எங்களுடைய இந்த சிவஸ்தல மஞ்சரியை எடுத்து பார்த்தால் தெரியும், பல இடங்களிலே மயானம் என்பதன் அடிப்படையாக கூட கோவில்கள் இருந்ததை அறிய முடிகிறது. ஆகவே மயானங்களிலிருந்து வணக்கஸ்தலங்கள் உருவாகி இருக்கக்கூடும் என்று பேராசிரியர் வேங்கடரமணையா அவர்கள் தன்னுடைய நூல் ஒன்றிலே குறிப்பிடுகிறார். அப்போது இந்திய பண்பாட்டிலே இந்த பள்ளிப்படை கோவில்கள் என்பவை தொடர்ந்து இயங்கி வந்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அரச சபைகள் அல்லது அரச வம்சங்களிலே இறந்து போனவர்களைத்தான் இந்த பள்ளிப்படை கோவில்களிலே வைத்து அவர்களை வணங்குகிற ஒரு மரபு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது என்பதை தமிழ் பேரகராதி கூறுகிறது. இதனுடைய பண்டைய காலத்து தமிழ் மரபின் அடிப்படையில் இந்த பள்ளிப்படை கோவில் மரபு, பள்ளிப்படை மரபு எங்களிடம் இருந்திருக்கிறது. ஆனால் கோவிலாக வழிபட்டதோ என்றதொரு சந்தேகம் இருந்திருக்கிறது. ஆனால் பிற்காலத்தில், குறிப்பாக சோழர் காலத்திலே, இந்த மரபு மிக முக்கியமாக பேணப்பட்டிருக்கிறது என்பதை அந்த காலகட்டத்தில் எழுந்த பள்ளிப்படை கோவில்களையும் அவற்றிலே காணப்பட்ட கல்வெட்டுக்களின் எழுத்துக்களிலும் இருந்து அறிய முடிகிறது. அதில் மிக முக்கியமானது கோதண்டராமன் என்கின்ற பெயர் கொண்ட முதலாம் ஆதித்த சோழன், அவன் இறந்து விடுகிறான். பேராற்றூர் என்ற இடத்தில் இறந்து விடுகிறான். அப்போ பேராற்றூர் என்ற இடத்தில் இறந்து விடுகிற பொழுது அவனுடைய மகனான முதலாம் பராந்தக சோழன் அவனுக்கான ஒரு பள்ளிப்படை கோவில்களை எழுப்புகிறான். அந்த பள்ளிப்படை கோவில் இப்பொழுது ஆந்திர மாநிலத்தில் தான் அது இருக்கிறது. ஆகவே சோழ காலத்தில் எழுந்த மிக தொன்மையான ஒரு பள்ளிப்படை கோவிலாக அதை சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அதுபோலவே அரஞ்சய சோழன் இறந்த பொழுதும் முதலாம் ராஜராஜன் வடஆர்காடு மாவட்டத்திலே அரிஞ்சிகேஸ்வரம் என்கின்ற ஒரு ஆலயத்தை, அங்கே அவரை பள்ளிப்படுத்து விட்டு அரிஞ்சிகேஸ்வரம் என்கின்ற ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்து கொண்டான் என்று கல்வெட்டுக்கள் கூறும். அதுபோலவே முதலாம் ராஜராஜனுடைய மனைவி பஞ்சவன் மாதேவி இறந்ததன் பிற்பாடு அந்த அவளை புதைத்த இடத்திலே பஞ்சவன் மாதேவீஸ்வரம் என்று ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது என்பதும், இது போலவே ராஜராஜன் இறந்த பிற்பாடு கூட
உடையாளூர் என்ற இடத்துல ராஜராஜனுக்கு ராஜேந்திர சோழனினால் ஒரு பள்ளிப்படை கோவில் எழுப்பப்பட்டது என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பல கோவில்கள் பள்ளிப்படை கோவில்களாக சோழ காலத்தில் அது தனி அமைப்பாக அது இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த பள்ளிப்படை கோவில் மரபு என்பது இன்னும் ஒரு தளத்தில் அகில இந்திய மரபில் இந்த லகுலீச பாசுபதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமய பிரிவினரால் மிக கவனமாக அது மேற்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிடுவார்கள். அது வடநாட்டிலே தான் இந்த லகுலீச பாசுபதம் என்பது உருவானது. ஆகவே லகுலீச பாசுபதர்கள் தங்களுடைய குருவானவர்கள் இறந்தபோது அந்த குருவானவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்கங்களின் மீது அவர்கள் இந்த பள்ளிப்படை கோவில்களை எழுப்பினார்கள். அந்த பள்ளிப்படை கோவில்களில் அவர்கள் வழிபாடு செலுத்தி தங்களுடைய குருவானவர்களை வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த லகுலீச பாசுபத மரபு தமிழகத்துக்கும் அது வந்திருக்கிறது, அது ஒரிசா வழியாக தமிழகத்துக்கு வந்திருக்கிறது என்று அறிஞர்கள் கூறுவார்கள். இந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் தமிழகத்திலே சோழர் காலத்திலே லகுலீச பாசுபதர்களுடைய ஊடாட்டம் அளவுக்கு அதிகமாக தமிழகத்திலே இருந்திருக்கிறது என்பதை அறிஞர்கள் சொல்லுவார்கள். இந்த லாடமாதேவி என்கின்ற ராஜராஜனுடைய ஒரு மனைவி, அவள் அந்த லகுலீச பாசுபதம் என்கின்ற அந்த பாசுபதத்தை பின்பற்றுகின்ற சில குழுக்களுடைய எல்லையிலிருந்து அவள் வந்தவள் என்ற கருத்து நிலையும் உண்டு. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இந்த லகுலீச பாசுபதர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் ஆங்காங்கே காணப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே லகுலீச பாசுபதம் என்பது சோழர் காலகட்டத்திலே மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்தியதை காண முடிகிறது. ஆன காரணத்தினாலே சோழ அரசிலே இந்த லகுலீச பாசுபதம் செல்வாக்கு செலுத்தின ஒரு சூழலிலே இந்த இறந்து போனவர்களை புதைத்ததன் பிற்பாடு அவர்களுக்கு சமாதி கோவில்கள் எழுப்பி அங்கே வழிபடுகிற ஒரு மரபொன்று இருந்திருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். இதுபோலவே இன்னும் பல இடங்களிலிருந்து இந்த கர்வான் என்ற இடத்திலிருந்து இந்த மரபு வந்தது என்று சொல்லுகிற விடயமும் உண்டு. அங்கிருந்து தான் இந்த அதாவது இறந்து போன தங்களுடைய மூதாதையர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்களின் சமாதிகளை அவருடைய சமாதிகளை கோவிலாக வழிபடுகிற ஒரு வழிபாட்டு முறைமை இருந்திருக்கிறது. அந்த கர்வான் என்ற இடத்திலிருந்து தான் தமிழகத்துக்கு அந்த வழிபாட்டு முறை வந்தது என்றும், அந்த காரோணம் என்ற அந்த சொல்லாடல் காயாரோகணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இறந்தவர்கள் தங்களுடைய அந்த உடம்புடனே அவர்கள் மேலோகம் சென்று விடுகிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலையும் அதன் ஊடாக பேசப்பட்டது. ஆகவே கர்வான் என்ற இடத்திலிருந்து வந்த அந்த மரபுதான் தமிழகத்திலே காரோணம் என்று சொல்லுகிற ஒரு சொல்லாடலை முதன்மைப்படுத்தி கச்சிக்காரோணம் காஞ்சிக்காரோணம் என்று சொல்லுகிறது ஒன்று, குடந்தைக்காரோணம் என்று சொல்லுகிற இன்னொன்று, கச்சிக்காரோணம் குடந்தைக்காரோணம் நாகைக்காரோணம் என்று சொல்லுகின்ற இடங்களிலே இவ்வாறான ஆலயங்கள் இருந்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து நிலையையும் பத்மாவதி என்பவர் தன்னுடைய நூலொன்றிலே குறிப்பிடுகிறார். அப்போ இவ்வாறு தமிழகத்துக்குள்ளே இந்த சமாதி கோவில் முறைமை அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. அது தொடர் வளர்ச்சியாக நம்முடைய நிலவி இருக்கிறது. நம்முடைய மடாலயங்கள் உருவாகி இந்த மடாலயங்களுடைய செயல்பாடுகள் வருகிற பொழுது மடத்தினுடைய ஆதீன கர்த்தர்கள் இறந்தபோது அவர்களை சமாதி அமர்த்தி அதன் மேல் ஒரு ஆலயத்தை எழுப்பி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த அதனை வழிபாட்டு ஒரு முறையாக கொண்டு வருகிற ஒரு மரபு தமிழகத்திலும் இந்தியாவிலும் யாழ்ப்பாணத்துக்கூட அந்த மரபு இருந்திருக்கிறது. எங்களுடைய பழைய அதாவது சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சமாதி அடைந்த இடங்களில் அவர்களுக்காக ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆலயங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பை காண முடிகிறது. குறிப்பாக ஒரிசா மாநிலத்தில் அளவுக்கு அதிகமாக இந்த சமாதி கோவில்கள் காணப்படுகின்றன. ராஜாராணி கோவில் என்று சொல்லி அழைக்கப்படுகிற கோவில் ஒன்று பிரதானமானது. பல கோவில்களை நான் அங்கு பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த கோவில்களினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குமென்றால், அதாவது
நாங்கள் பிரதட்சணம் அப்ரதட்சணம் என்று சொல்லுகிற ஒரு கருதுகோளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் வழிபாட்டு முறையில். அதாவது நாங்கள் வலமிருந்து இடமாக வருகிற ஒரு மரபை நாங்கள் வலம் பெறுதல் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இது பிரதட்சணம். ஆனால் இடமிருந்து வலமாக வருகிற முறையை சொல்லுவது அப்ரதட்சணம் என்று சொல்லுவோம். அப்போ இந்த சமாதி கோவில்களில் அப்ரதட்சண முறையில் தான் வலம் வருகிற வல இடம் பெறுகிற முறைமை ஒன்றை காண முடிந்தது. அது மாத்திரமல்ல, இந்த மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பிலே இந்த கோமுகை என்று சொல்லுகிறது, அந்த தீர்த்தம் நீர் ஓடி வழிகிற அந்த கோமுகை என்று சொல்லப்படுவது பொதுவான ஆகம விதிமுறைப்படி அமைந்த ஆலயங்களிலே அது வடக்கு திசையிலே அமைந்திருக்கும். ஆனால் இந்த சமாதி கோவில்களில் அது பள்ளிப்படை கோவில்களில் அது தெற்கு திசையிலே அமைந்திருக்கு. ஆகவே இந்த ஆலயத்துக்கு பூஜை செய்பவர்கள் அவர்கள் பாரம்பரியமான பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லர். அவர்கள் வீரசைவர்கள் அல்லது போனால் பூசாரிகள் என்று சொல்லப்படுகிற மரபினரே அந்த பூஜைகளை நிகழ்த்துவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே ஒரு புதிய மரபாக நம்முடைய இருந்திருக்கு. அதாவது அது சைவம் சார்ந்த வழிபாட்டு முறைமையின் இருந்திருக்கிறது. கோவில் கட்டுமானங்களும் அவ்வாறே இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த வழிபாட்டு முறைமை என்பது சற்றே மாறுபாடாக இருந்திருப்பதை என்னால் அவதானிக்க முடிந்தது. ஆகவே இந்த ஆலயங்களில் எல்லாம் குருவானவர்களாக அமைகின்ற பூசாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த வழிபாட்டு முறைகளை நிகழ்த்துவார்கள். ஆனால் ஆகம விதிமுறைப்படி அமைந்த கோவில்களில் காணப்படுகிற பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோவில்களிலே அவர்கள் பூஜையை நிகழ்த்துவது இல்லை. இது போலவே ஒரு மரபை யாழ்ப்பாணத்திலும் பார்க்க முடிந்தது என்று நான் கருதுகிறேன். சில ஆலயங்கள் யாழ்ப்பாணத்தில் மயானங்களுக்கு மயானங்களுக்கு அண்மித்த இடத்திலே அமைந்திருக்கின்றன. மயானங்களுக்கு அண்மித்த இடத்திலே அமைந்த இந்த ஆலயங்கள் மிக பிரதானமாக லிங்க வழிபாட்டை கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. அவற்றுக்கு ஆகம விதிமுறைப்படி அமைந்த முறைமையில் அல்லாமல் நான்கு பக்கங்களிலும் வாசல்கள் இருந்திருக்கின்றன. இந்த ஆலயங்களில் பூஜையை நிகழ்த்துவோர் இங்கே இலங்கையில் வீரசைவ மரபை சார்ந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவர்கள்தான் இந்த ஆலயங்களிலே பூஜை நிகழ்த்துவர்களாக இருந்திருக்கிறார்கள். கொடியேற்றம் திருவிழா முதலானவை இல்லை, அலங்கார திருவிழாக்கள் தான் அவற்றிலே நடந்திருக்கின்றன. அல்லது போனால் நினைவு நாட்களில் அந்த ஜமாதியிலே பூசை நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. ஆசாரியார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மரபினரே வந்து இந்த பூசையை நிகழ்த்துகிற மரபை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆகவே நீண்ட காலமாக இந்த மரபு இருந்திருக்கிறது. உதாரணமாக கண்டி கட்டுக்கலை செல்வநாயகர் ஆலயத்திலே மூன்று கோஷ்டங்கள் உண்டு. ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோஷ்டம், இன்னொன்று செல்வநாயகர் கோஷ்டம், இன்னொன்று சமாதி கோவில். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் செல்வநாயகருக்கும் வழிபாடுகள் நடாத்தி வைப்பவர் ஒரு ஆகமம் சார்ந்த பிராமண சமூகத்தைச் சேர்ந்த குருவானவர். ஆனால் இந்த பள்ளிப்படை கோவிலுக்கு அங்கே பூசை நிகழ்த்துபவர் அங்கே பூக்கட்டை தொழில் செய்கின்ற வீரசைவ மரபை சேர்ந்தவர். அவர்தான் அந்த கோவிலில் பூசைகளை நிகழ்த்துவார். ஆகவே இவ்வாறான ஒரு மரபு நம்முடைய நிலை பெற்று வந்திருக்கிறது. ஆனால் ஆகம மயமாதல் என்ற சூழலின் அடிப்படையிலே இந்த கோவில்கள் மாற்றமுற்ற போது அவை கொடிஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்டு ஆகம விதிமுறைப்படி அந்த ஆலயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு அங்கே பூசை புனர்சாரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு அங்கே பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பூசகர்களாக வந்து அது மாற்றமுற்ற வரலாற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தொன்மையான வரலாறு நம்முடைய இருந்த வரலாறு சிறிது சிறிதாக ஆகமயப்பட்டு அவை இன்றைக்கு வேறு தளத்தில் மாற்றம் உற்றுவிட்டன என்பதை அறிய முடிகிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பேன். வணக்கம்.